இனி 24 மணி நேரமும் இலவச மின்சாரம் வழங்கப்படும் என முதல்வர் பழனிசாமி தெரிவிச்சிருக்காங்க. தமிழகத்துல இப்போ எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக அரசு செயல்பட்டு வருது. விரைவில் தமிழகத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கிறதால அனைத்து கட்சிகளும் பிரச்சாரத்துல இறங்கி தீவிரமா செயல்பட்டு வராங்க. விவசாய கடன் தள்ளுபடி போன்ற பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில தற்போது பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரமும் வழங்கப்படும் என திருப்பூர் பிரச்சாரத்துல முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிருக்காங்க. இந்த அறிவிப்பு தமிழக விவசாயிகளை செம உற்சாகமாக்கி இருக்கு. நேற்றைய தினம் திருப்பூர் மாவட்ட விவசாய பிரதிநிதிகள் விவசாய ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் சட்டப்பேரவை துணைத் தலைவர்களும் கருத்துக்களை தெரிவித்தார். விவசாயிகளின் கருத்து, இங்கே அமைச்சரின் சட்டப்பேரவை துணைத் தலைவருடைய கருத்து ஒன்றாக இணைத்து அம்மாவுடைய அரசு நீண்ட காலமாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே இருக்கின்ற விவசாயிகள் பம்பு செட்டுகளுக்கு மும்முனை மின்சாரம் வேண்டும் என்று கேட்கின்றார்கள். அதற்கு அம்மாவுடைய அரசு மும்முனை மின்சாரம் இனி 24 மணி நேரம் விவசாய பம்பு செட்டுக்கு வழங்கப்படும். அம்மாவுடைய அரசு விவசாயிகள் பயன்படுத்துகின்ற பம்பு செட்டுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் வழங்கப்படும் என்ற மகிழ்ச்சியான செய்தியை பொதுக்கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். விவசாயிகள் வைத்த கோரிக்கை படிப்படியாக நிறைவேற்றப்பட்டு வருகிறது என்ற செய்தியை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்தில் தெரிவித்து வருகின்றேன். அதோடு